السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمدہ ونصلی علی رسول کریم اما بعد گنیتر کریے سا خودر کریے سا خودر کریے الانگی وال اسلامی ننجنگلے خودواہ اللہ سبحانہ وتعالی நம் எல்லோருக்கும் சில முக்கியமான கடமைகளை வணக்கங்களை மீது விதியாக்கியதை போன்று வணக்க வழிபாடுகளுடன் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை பற்றியும் அல்லாஹு சுல்ஹான் புனிதமான அல் குரானிலேயும் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களிலேயும் நிறைய கூறியிருக்கிறார்கள் இதனுடைய அடிப்படையில் உலகத்தில் எங்கேயாவது மனிதர்கள் பாதிக்கப்பட்டு விட்டால் அவர்களுக்கு எங்களால் முடியுமான பல வகையில் உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அவைகளுக்குரிய முழுமையான கூலிகளை அதுதான் தருவானாக அதுடன் நின்று விடாமல் சில நேரங்களில் எங்களால் பொருளாதார உதவி செய்ய முடியாத சில சகோதரர்கள் இஸ்லாமிய நெஞ்சங்கள் இருக்கிறார்கள் அவர்களில் குறிப்பாக தற்பொழுது பிலஸ்தீனத்தில் லெபனானில் வாழக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் வயோதிபர்களாக சிறுவர்களாக ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குரிய வாழ்வாதாரம் இல்லாமல் உண்ணுவதற்கு உணவு சரியாக தங்குவதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லாமல் நோயுற்றவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்குரிய மோ அதனுடைய பொருளோ இல்லாமல் பல லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் மீது நாம் கருணை காட்ட வேண்டும் அவர்கள் மீது நாம் இறக்கம் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எங்களால் பொருளாதார உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் கூட குறைந்த பட்சம் நம் எல்லோருடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் து ஆ என்றால் அது மிகையாகாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள் அத் உ உல் முக்மின் து அது முஃமினுடைய அல்லாஹுவை நம்பக்கூடிய ஈமான் தாரியுடைய பெரியோர் ஆயுதம் என்று நம்பி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கடந்த காலங்களிலேயும் நாம் சரித்திரத்தின் நெடுகிலையும் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கோ அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதுவர்களுக்கோ சிரமங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்ட நேரங்களில் அவர்கள் அதை சீராக்குவதற்கு பல வழிகளில் முயற்சி செய்ததோடு துவாவின் மூலமாக பல பிரச்சனைகள் தீர்த்து கொண்டார்கள் என்ற உண்மையை புனிதமானால் குரானில் நாம் பார்க்கலாம் கவனிக்கலாம் இந்த அடிப்படையில் பெலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த இஸ்லாமிய உறவுகளுக்காக எங்களால் முடியுமான அளவுக்கு விசேஷமாக நாம் ஐங்கால பரதான தொழுகைகளுக்கு பின்னால் அது இல்லாமல் விசேஷமான நேரங்களில் தஹஜதுடைய வேலையில் நாம் கேட்குகின்ற ஆ சில நேரங்களில் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்புகளை பிடித்து நோன்பு பிடிக்கும் நேரத்தில் நோன்பு திறக்கும் நேர நேரங்களில் அவர்களுக்காக வேண்டி செய்கின்ற துவா நம்முடைய நாட்டில் எல்லா பள்ளிகளிலையும் ஃபஜ்ருடைய தொழுகையில் கொணு தூதப்படுகின்றது அந்த கொணுத்துடன் அவர்களுக்காக விசேஷமாக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒரு வருடத்திற்கு மேலால் அந்த நாட்டிலே யுத்தம் நடந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு உறவுகள் இதுவரைக்கும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லா ஜன்னத்து ஃபிரிதூசை கொடுப்பானாக வாழக்கூடிய அந்த உறவுகள் பல பெண்கள் கணவன்கள் இல்லாமல் பல ஆண்கள் மனைவி இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தாயும் தந்தையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த யுத்த முடிவுக்கு வர வேண்டும் அவர்களுக்கு அமைதியான வாழ்வு கிட்ட வேண்டும் அவர்கள் பழைய நிலைக்கு திரும்ப வர வேண்டும் அவர்களுடைய எல்லா வகையான தேவை நிறைவேற வேண்டும் என்று விசேஷமாக நாம் அல்லாஹிடத்தில் மன்றாடுவோம் துவா மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்குகின்றது நாம் யாரும் துவா செய்வதிலிருந்து நிராசையாகி விடக்கூடாது தாலவே குரானில் பல இடங்களில் கூறுகின்றான் நீங்கள் என்னை அழையுங்கள் நான் பதில் தருகின்றேன் நீங்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாகி விட வேண்டாம் குலியா இபாதி அல ரஹமத்தில்ல்லா தனக்கு தாமே அநீதம் செய்து கொண்ட அடியார்களே அல்லாஹுடைய அருளிலிருந்து நீங்கள் விட வேண்டாம் அல்லாஹுவை நம்புவோம் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் சோதனைகள் தொடர்ந்து இருக்காது வெகு சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள் இந்த யுத்தம் இந்த போர் இந்த அநியாய நாசகார வேலைகள் அனைத்தும் இல்லாமடாகி அந்த பிலஸ்தீனத்தில் லெபனானில் வாழக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் அச்சமற்ற ஒரு சூழலில் வாழ வேண்டும் என்று அகில இலங்கை ஜமியத்துல்லமா சார்பாக இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து ஆண்களையும் பெண்களையும் நாம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் முடியுமென்றால் நாம் நஃபலான நோன்புகளை படுத்து சதக்காக்கள் தான தர்மங்களை கொடுத்து வேறு நல்ல அமல்களை செய்து இந்த மக்களுடைய ஏற்பட்டிருக்கிற இந்த எல்லா வகையான பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்க வேண்டும் என்று விசேஷமாக நாம் துவா செய்வோம் வெகு விரைவில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா வகையான பிரச்சனைகளையும் நீங்கி அவர்கள் அமைதியாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹூ சுபானுவ தாலா ஏற்படுத்தி வைப்பானாக விரமதி கையா அர்ஹம ரஹிமீன் வலமது இல்லாஹி ரபிலன் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்த